கோயம்புத்தூரை சேர்ந்த ஷர்மிளா தனியார் பேருந்தை இயக்கியதை தொடர்ந்து கோவையின் முதல் பேருந்து ஓட்டுநர் அப்படின்னு சோசியல் மீடியாவில் ரொம்பவே பிரபலமானாங்க. அதனைத் தொடர்ந்து அவருக்கு ஏராளமான பிரபலங்கள், பாஜக மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன், திமுக எம்பி கனிமொழி இவங்கெல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில திமுக எம்பி கனிமொழியை அந்த பேருந்தில் பயணம் செய்ய வைத்ததாக கூறி தனியார் பேருந்து உரிமையாளர் தன்னை பணி நீக்கம் செய்ததாக ஷர்மிளா சர்ச்சையை கிளப்பினாங்க. இந்த ஒரு விவகாரத்தில் ஷர்மிளாவுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவித்தாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பும் கிளம்புச்சு. வேலையிலிருந்து பெண் ஓட்டுநரான ஷர்மிளாவுக்கு மக்கள் நீதி மையத்தோட தலைவர் மற்றும் நடிகரான கமல்ஹாசன் 15 லட்சம் மதிப்பிலான மரோசா காரை கூட பரிசாக கொடுத்தாரு. ஷர்மிளா அந்த காரை தான் ஓட்டி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ஷர்மிளா கடந்த பிப்ரவரி 2 சத்தியமங்கலம் சாலையில் காரில் போயிட்டு இருக்கப்போ சங்கனூர் சந்திப்பில் பணியில் இருந்த C1 காவல் நிலைய போக்குவரத்து காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜேஸ்வரி கார்ல வந்த ஷர்மிளா போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறி அறிவுரை வழங்கியிருக்காங்க. ஷர்மிளா உதவி ஆய்வாளர் ராஜேஸ்வரியை வீடியோ எடுத்திருக்காங்க. உதவி ஆய்வாளர் ராஜேஸ்வரி லஞ்சம் கேட்பதாகவும் இது தொடர்பாக உயரதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான உதவி ஆய்வாளர் ராஜேஸ்வரி மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் IPC தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் ஷர்மிளா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதனிடையே நேற்று போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் ஷர்மிளாவை நேரில் கூப்பிட்டிருக்காங்க. இது குறித்து விசாரணையும் நடத்தியிருக்காங்க. சமூக வலைதள பிரபலம் என்பதை பயன்படுத்தி போக்குவரத்து காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் குறித்து அவதூறாக தகவல் பதிவிட்டதா பெண் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த ஒரு விஷயம் ரொம்ப பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க மாஜி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.